ஏய் ஹலோ வணக்கம், எந்த அசுகந்தன்னே என்னப்பா மலையாளத்துல பேசுற காரணம் இருக்குப்பா. நாமெல்லாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது நமக்கு ஒரு ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்க, நாம நல்லா படிக்கணும்ன்றதுக்காக அவங்க அவ்வளவு எஃபர்ட் எடுப்பாங்க. இன்னும் சில டீச்சர்ஸ் நமக்கு நல்ல நல்ல குட் ப்ராக்டிசஸ், நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுப்பாங்க. இன்னும் சில டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஹே நீ சூப்பரா ஃபுட்பால் விளையாடுறிய, முதல்ல போய் ஸ்கூல் டீம்ல போய் ஜாயின் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லி நம்மளை க்ரூம் பண்ணுவாங்க. ஆனா இதையெல்லாம் தாண்டி சில சூப்பர் டீச்சர்ஸ் இருக்காங்க. அது என்னப்பா சூப்பர் டீச்சர்ஸ், அது யாரா இருக்கும்? இருக்காங்கப்பா. இவருடைய பேர் மிஸ்டர் ராஜன், ஃப்ரம் கேரளா, கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட். ஹி ஐடென்டிஃபைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த எமோஷன் ஆஃப் அ ஸ்டூடெண்ட். புதுசா இருக்கே, கதை இப்பதான் ஆரம்பிக்குது. இவருடைய கிளாஸ்ல 25 ஒரு 30 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையுமே இவ்வளவு அவ்வளவு கேர்ஃபுல்லா கவனமா பாத்துக்குவார். அதுல ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு கேர்ள் அடிக்கடி லீவ் எடுக்கிறாங்க, லாங் லீவ் எடுக்கிறாங்க. ஆனா இப்படி லீவ் எடுக்கக்கூடிய கேர்ள் அவங்க இல்ல. என்னன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக ராஜன் சார் அவங்க வீட்டுக்கே போறோம். போனா இந்த கேர்ள் அவங்க பாட்டி கிட்ட உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா வெளியே வர்றாங்க. என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்கும் போதே அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேர்ளுக்கு ஒரு அப்பா இருக்காருங்க, அவரு நிறைய கடன் வாங்கிட்டு இறந்தும் போயிட்டாரு. எங்களுடைய வீடு ஜப்தி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப இருக்கிற வீடு இந்த வாடகை வீடு தான், இதுக்கும் எங்களால வாடகை கட்ட முடியல. இவளுக்கு ஒரு தம்பி இருக்கிறாப்புல, அவரும் டிசேபிள்டு பர்சனா இருக்காரு. வயசான அம்மாவுக்கு என்னால மாத்திரை மருந்து கூட வாங்கித்தர முடியல. நான் ஒரு ஆள் தின வேலைக்காக செஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல எப்படி சார் என்னுடைய மகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்? அவளுக்கு யூனிஃபார்ம் வேணும், ஃபுட்டு வேணும், புக்ஸ் வேணும், அதனாலதான் சார் அனுப்ப முடியலன்னு சொல்லி தன்னோட இயலாமைய நினைச்சு அழுதுகிட்டே சொல்றாரு. இதெல்லாம் அவர் கேட்டோன்ன ஒரு நிமிஷம் அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எல்லாம் கேட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறார். நெக்ஸ்ட் டே சூரியன் உதிக்குது, அந்த நாள் விடியுது. இவர் அந்த வீட்டுக்கு போறாரு ராஜன் சார். போகும்போதே அந்த கேர்ளை கூப்பிட்டு தான் கையில வச்சிருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு, ஒரு பத்திரத்தை கொடுக்குறாரு. தனக்கு சொந்தமான 5 சென்ட் பிளாட்டை அந்த கேர்ளுக்கு தர்றாரு. அவங்க அம்மா பேர்ல அதுல ஒரு கிளாஸ் வச்சிருக்காரு. 21 வருஷத்துக்கு அந்த பிளாட்டை யாராலையும் பிக்க முடியாது. தட் இஸ் செக்யூர்ட் ஃபார் தட் கேர்ள். இது இந்த ஒரு கேர்ளுக்கு மட்டும் இல்ல, இது மாதிரி 4-5 ஸ்டூடெண்ட்டுக்கு இவர் இதே மாதிரி 5-5 சென்ட் பிளாட் தந்திருக்காரு. ராஜன் சார், நீங்க ராஜா சார், என்ன மனசு சார் உங்களுக்கு? He identifies not by caste or religion, he identifies and understands the emotion of a student. Where a level sir. Okay, you all know we are into retailing plywoods and hardwares, and what we national hardware identify and understand the emotion of a client. வெரி 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 சிம்பிள். நார்மலா என்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கஸ்டமர்ஸ், ஜாவித் பாய் என்கிட்ட 4 லட்சம் ரூபா இருக்கு, சூப்பரா இன்டீரியர்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வீடு ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது பாத்தீங்கன்னா, நான் 1.5 லட்சம் தான் இருக்கு, ஆனா 1.5 லட்சத்துக்கு சூப்பரா பண்ணுங்கண்ணா அப்படின்பாங்க. அப்பவும் சந்தோஷமா அவங்களுக்கு தகுந்த ப்ராடக்டை ஒவ்வொன்னா ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி வி அண்டர்ஸ்டாண்ட் த எமோஷன் ஆஃப் அ கிளைண்ட். அவருக்கு எந்த வேல்யூல டோர் வாங்கலாம், எந்த குவாலிட்டியில லாக்ஸ் போடலான்றத ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அவர்கிட்ட பேசி 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 அந்த 1.5 லட்சம் ரூபாக்கும் அவருக்கு திருப்தியான ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸா 100% அவருக்காக உழைப்போம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்ணூருக்கு போனீங்கன்னா ராஜன் சார்ட்ட ஒரு செல்ஃபி எடுத்தே ஆவோம். தேங்க்யூ வெரி மச்.